ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ஹெஸ்டெக் சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ண வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கின புதுசுலேருந்து நம்ம சேவ் பண்ண காண்டாக்டை நம்ம ஒன்று ஒன்றா தெரியாமல் அழுத்திருந்தாலோ அல்லது தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரேஸ் ஆயிருந்தாலோ அந்த காண்டாக்டு நமக்கு இப்போ தேவைப்படுதுன்னா அந்த காண்டாக்டை நம்ம எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஹெஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளிவரும். அந்த காண்டாக்டை நம்ம எப்படி மீட்டெடுக்குதுன்னா இந்த ஆப் மூலமாக மீட்டெடுக்கலாம். அந்த ஆப் நம்ம வந்து டெலிட்டட் காண்டாக்டர், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண அப்படியே வீடியோ கீழே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதற்கு முன்னாடி நான் இப்போதைக்கு ரெண்டு மூணு காண்டாக்டை உங்களுக்கு டெலீட் பண்ணிவிட்டு அதை எப்படி மீட்டு இருக்குன்னு பார்ப்போம். நான் இந்த காண்டாக்டை டெலீட் பண்ணுறேன், டிஎஸ்எம்டி கனெக்டு. அப்புறம் தமிழ் கைடுங்கிற இந்த நம்பரையும் நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு இந்த இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அந்த காண்டாக்ட் எப்படி மீட் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் போய் இந்த அப்ளிகேஷனில் டெலீட்டட் காண்டாக்ட் இப்படி கொடுத்துட்டு இந்த காண்டாக்ட் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி டெலி காண்டாக்ட் ரீஸ்டோர் சக்ஸஸ்ஃபுல்லி டிஎஸ்எம்டி. இப்போ காண்டாக்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த காண்டாக்டு ரீஸ்டோர் ஆயிருக்கும். தமிழன் கைடும் ரீஸ்டோர் ஆயிருக்கு, டிஎஸ்எம்டியும் ரீஸ்டோர் ஆயிருக்கு. நான் ரெண்டு தடவை சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு தடவை ரீஸ்டோர் ஆயிருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் ஹெஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேர் மட்டும் வந்து ரீப்ளை ஆகாது, நம்பரும் ரீப்ளை ஆகிருக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.